இப்போ விஜய் டிவியில் ரீசெண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் பேச்சாளர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு மதுரை கோவை திருநெல்வேலி இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் அப்போ மூணு நிமிஷத்துக்கு மேலே போகாமல் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம எடுத்து பேசணும் ஒரு சில ரீசன்ஸ்னால இதில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஸோ இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன்னா எப்படி பேசியிருப்பேன் தான் நான் இங்கே பேச போகிறேன் ஏன்னா இது ஒரு சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கலாம் அப்படி இல்லாமல் இப்போ சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னால் அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்றத ஒரு வீடியோவாக நான் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு திருப்தியாவது எனக்கு இருக்கும் ஸோ அதனால் நான் நான் அதை பேச போகிறேன் எல்லோரும் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாபிக் எடுத்து பேசலாம் இதில் வந்து அதிலேயே வந்து அந்த அனவுன்ஸ்மெண்ட் இது பண்ணியிருக்கலே வந்து ஒரு டாபிக் இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்றது ஸோ அந்த டாப்பிக்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கே டாபிக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் அதை எடுத்து பேச போகிறேன் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம் என்னடா இது ஆறு படத்தில் வர சவுண்ட் சர்ற மாதிரி பேசுகிறேன்னு பார்த்தீங்களா ஸ்பீச்னாலே ஒரு சில பேருக்கு தூக்கம் வரும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால எல்லோரும் மூஞ்சிலையும் ஒரு சின்ன ஸ்மைலை கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணேன் மற்றபடி நார்மலாக தான் பேச போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு தமிழ் மொழியில் பேசுகிறப்ப மட்டும்தான் குறைந்த அளவான காற்று தான் சமஸ்கிருத மொழியை போய் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டால் நாம் அந்த மொழியை நான் குறை சொல்லலை அந்த மொழியை ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் எடுத்துக்கிறேன் சமஸ்கிருத மொழியில் பேசும்போது அதிகமான காற்று வெளியே செல்வதால் உடல் உறுப்புகள் வந்து அதிகமாக தேய்மானம் ஏற்படும்னு மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம உலகத்தில் உள்ள மொழிகளோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரை இருக்குங்க இதில் சில மொழிகள் தான் எழுதவும் முடியும் பேசவும் முடியும் மொழிகளுக்கெல்லாம் தாயா ஒரு ஆறு மொழியை சொல்கிறாங்க இதில் நம்ம தமிழ் மொழி இருக்குன்றதை நான் முதல்லையே பெருமையாக சொல்லிக்கிறேன் முதல்ல எவிரைய மொழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேச்சு வழக்கிலேயே இல்லை கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் இது மூணுமே வந்து பேச்சு இல்லை அதுக்கப்புறம் சீன மொழி அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம தாய்மொழிங்க அத்தகைய பெருமை வாய்ந்த மொழி நம்ம தமிழ் மொழின்னு சொல்லும் போதே பெருமையா இருக்கு தமிழுக்கு பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பாவந்தர் பாரதிதாசன் எந்த அளவுக்கு தமிழ் மொழியை நேசிருந்தா இப்படி பழிப்பார்னு பாருங்களேன் தமிழ் மொழியை பத்தியா ஒரு அழகான கவிதைங்க அது தமிழ் மொழியை அப்படியே வந்து நம்மள்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும் என்னை நேராக பார்த்தாலும் தலை ஹீலாக பார்த்தாலும் என்றும் தன்னிலே மாறமாட்டேன் இதுதான் உலக தாய்மொழியாம் தமிழ் வேறு எந்த மொழிக்கும் இந்த தன்மை கிடையாது வாளிய தமிழ் அதே மாதிரி ஒரு யூடியூபர் வந்து தமிழை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சார்ட்ஸ் வீடியோ போட்டாங்க ஸோ அதை வந்து நான் அந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்றேன் சைனீஸ் மக்கள் சைனீஸ் பேசுகிறவங்களை கடவுளும் மற்ற மொழி பேசுகிறவங்கள பேனும் சொல்லுவாங்க கிரேக்க மக்கள் கிரேக்க மொழி பேசுகிறவங்க அவங்க தான் அவங்க நாட்டை சேர்ந்தவங்கன்னும் மற்ற மொழியை பேசுகிறவங்க ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரோமானியர்கள் அந்த மொழியை பேசுகிறவங்க தான் முதலாளிகள்னும் மற்ற மொழியை பேசுகிறவங்க அவங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க அரபு மொழியை பேசுகிறாங்க அரபு மொழி மட்டும்தாங்க மொழிக்கெல்லாம் அழகு சேர்க்குற மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளு எல்லா ஊரும் எமது ஊரே எல்லா மக்களும் எம் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியை தாய்மொழின்னு சொல்லுவாங்க ஏன்னா தமிழை வந்து அம்மாவுக்கு நிகராக எடுத்துக்கணுங்க மற்ற மொழியை வந்து நான் குறைவாக பேசலை அந்தந்த மொழி பேசுகிறவங்களுக்கு அவங்கவுங்க மொழி அம்மா மாதிரி இப்போ நான் என்னோடய அம்மாவை பெருமையாக பேசாமல் மற்றவங்க அம்மாவோட பெருமையை நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னோடய அம்மாவோட மதிப்பு தெரியாமலே போயிடும் அதனால் நம்மளோட தாய்மொழியோட மதிப்பை நம்ம தான் போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி